கொழும்பில் மக்கள் முன்னிலையில் தோன்றி அச்சுறுத்திய பிரபலம் கோட்டாபாயவின் நம்பிக்கைக்குரிய நபர் இவர்தான். பின்னடைவை நோக்கி நகரும் பெசில் தற்போதைய சூழ்நிலையில் தேர்தலை நடத்துவது சாத்தியமில்லை. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை, களமிறக தயாராகும் முப்படையினர், 21 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. கொழும்பு காலிமுகத்திடலில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருந்த போது திடீரென நபர் ஒருவர் ஜனாதிபதி செயலகத்துக்குள் இருந்து வெளியே வந்துள்ளார். நேற்று காலை 9:20 மணியளவில் நாட்டின் பல பகுதியில் உள்ள மக்கள் காலிமுகத்திடலுக்கு சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருந்தனர். எவ்வித அரசியல் கட்சி பேதமின்றி இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் உலக மக்களின் அவதானத்துக்குள்ளாக இருந்தது. இந்நிலையில் நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்திலிருந்து ராணுவத்தினருடன் சிவில் உடையில் வந்த நபர் ஒருவர் வித்தியாசமான முறையில் செயற்பட்டுள்ளார். ஹிந்தி படத்தின் நடிகர் போன்று போராட்டக்காரர்கள் முன்வந்து வித்தியாசமான செய்கைகளை காண்பித்துள்ளார். யார் இந்த நடிகர் என மக்கள் ஆர்ப்பாட்டக்காரர்களை பார்த்தபோது அவர் நாட்டை விட்டு தப்பியோடியதாக கூறப்படும் நிசங்க சேனாதிபதி என தெரிய வந்துள்ளது. நாட்டிற்கு வந்து தனது வளமையான பணிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் பாரிய பண மோசடியில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவரை கைது செய்வதற்கு சர்வதேச போலீசாரின் உதவியை நாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நெருக்கடி அரசியல் களத்தில் பெசிலை காட்டிலும் கோட்டாவின் நம்பிக்கை வென்றவராக நிதியமைச்சர் அலி சப்ரி விளங்குகிறார் என அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆளும் கட்சிக்குள் பெசில் ராஜபக்சவிற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலைமை பாரதூரமானது எனவும் கருதப்படுகிறது. 7 மூளைகளை கொண்டிருக்கிறார் என கூறப்பட்ட பெசில் ராஜபக்ச இறுதியில் நிதி விடயங்களில் தோல்வியை தழுவியுள்ளதாகவே கருத வேண்டியுள்ளது. இது அவரின் கட்சி மட்ட செல்வாக்கை பாதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் பத்ரமுல்லையில் உள்ள அவரது வீட்டுக்கு முன்னால் எதிர்ப்பாளர்களின் ஆர்ப்பாட்டம் காரணமாக அண்மையில் அவரை விமானப்படை வீரர்களின் பாதுகாப்பான இடம் ஒன்றுக்கு அழைத்துச் செல்லும் நிலை ஏற்பட்டது. அவரது நண்பர்களின் கருதுப்படி ஏற்கனவே நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது பெசில் ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட செல்வாக்காற்று நிலை தற்போது ஆளும் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை அமைச்சர் அலி சப்ரி தமக்கு வழங்கப்பட்ட நிதியமைச்சர் பொறுப்பிலிருந்து முன்னதாக விலகியமைக்கு குடும்ப அழுத்தமும் இலங்கை எதிர்கொண்டுள்ள நிதி நெருக்கடி தொடர்பில் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் தொடர்பில் தாம் விமர்சனங்களுக்கு உள்ளாக வேண்டி ஏற்படும் எனவும் ஆங்கில ஊடகம் ஒன்று கூறியுள்ளது. அத்துடன் ஏற்கனவே கொரோனாவால் மரணமான முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் எரியூட்டப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதவி விலகுவதாக கூறிய போது பின்னர் ஜனாதிபதியின் கோரிக்கைக்கிணங்க அந்த பதவியை தொடர்வதற்கு சந்தர்ப்பங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. இதேபோன்று தற்போதும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கோரிக்கைக்கிணங்க அவர் இறுதியில் அதை ஏற்றுக்கொண்டு சர்வதேச நாணய நிதியத்துடன் சந்திப்புக்கும் தயாராகி வருகிறார். இதுவும் பெசில் ராஜபக்சவிற்கு பாரிய பின்னடைவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் தேர்தலை நடத்துவது சாத்தியமில்லை என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போதைய அரசியல் பொருளாதார பிரச்சனைகளுக்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்தார். பொருளாதாரம் மற்றும் அரசியல் என சிரமற்ற நிலையில் காணப்படுவதாகவும் இவ்வாறான பின்னணியில் தேர்தல் நடத்துவது பொருத்தமற்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து தற்போதைய பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் ஒருமித்த அடிப்படையில் இணைந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டியது அவசியமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டுமாயின் 10 பில்லியன் ரூபாய் செலவாகும் எனவும் எரிபொருள் தட்டுப்பாட்டு பிரச்சினைக்கு மத்தியில் தேர்தல் நடத்துவது சாத்தியமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை நடத்துவதற்கான ஆயுதங்களை செய்வதற்கு குறைந்தபட்சம் 3 மாத கால அவகாசம் தேவைப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு தேவை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் போலீசாருக்கு முப்படையின் உதவிகளை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சிடம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது. ஏற்பாடு செய்யும் போராட்டங்களை அமைதியான முறையில் முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஜெகத் தி அல்விஸ் அனைத்து தரப்பிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை கொழும்பு மற்றும் அதை அண்டிய பகுதிகளில் போக்குவரத்து கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்ட மேலதிக போலீஸ் குழுக்கள் கடமையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமகால அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் பொதுமக்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என்பது இவர்களின் பிரதான கோரிக்கையாகும். 21 மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னலுக்கான முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. கடுமையான மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சிவப்பு எச்சரிக்கை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு இன்று விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை சூழ உள்ள வளிமண்டலத்தில் உருவாகியுள்ள கீழ் வளிமண்டல தளமல்லை காரணமாக தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, உவா மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.